வருவிக்க நிறுவுக இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆய்லரின் தேற்றத்தை கொண்டு வரணும். அப்போ ஆய்லரின் தேற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, டு ப்ரூவ் இட் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன், யூ இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனுக்கு தமிழ் அப்போ யூ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும்னா யூவை பற்றி நம்ம என்ன இருக்கோம், Y, இது வந்து x³ + y³ + 3xy² என்பது யூவில் உள்ள ஒரு ஃபங்க்ஷன். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, யூங்கிறதுல ஃபார் t > 0, t என்பது 0 விட பெரியது என்று எடுத்துக்கொண்டு, xங்கிறதுல tx, yங்கிறதுல ty அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் x யூ ரைட் tx, இன்ஸ்டெட் ஆஃப் y யூ ரைட் ty, x க்கு பதிலாக tx, y க்கு பதிலாக ty எடுக்கணும். கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும், ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா. அப்போ x க்கு பதிலாக என்ன இருக்கு, tx ஹோல் க்யூப் தென் ty ஹோல் க்யூப் தென் 3, x க்கு பதிலாக tx, y க்கு பதிலாக ty ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு t³ x³ t³ y³. இங்கே பவர் வேணா, இங்கே ஸ்கொயர் வந்தப்ப பவர் 2 என்ன வரும், xy² இங்கே ஒரு t² ஒரு y². ஸோ டேக் t³ காமன், ஸோ x³ + y³ தென் 3xy². ஸோ t³ திஸ் இஸ் நத்திங் பட் u(x,y). ஸோ எக்ஸ்ட்ரா ஆகணும் வெறும் யூ அப்படின்னு மட்டுமே எழுதலாம். ஸோ நம்ம என்ன ஆரம்பிச்சோம், u(tx, ty) பிகின் பண்ணி நம்ம ஒரிஜினலாக அந்த ஃபங்க்ஷனே கடத்துறோம். கொஸ்டின் என்னவோ அதே திரும்ப கடத்துறோம். இந்த மாதிரி வரும், இப்படி வந்துடும். ஸோ விச் இம்ப்ளை 3 இட் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 3. இதோட டிகிரி வந்து 3 அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த மாதிரி வர்றப்போ அப்போ ஆய்லரின் தேற்றம் தட் இஸ் ஆய்லர் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, x இன்டு ∂f/∂x ப்ளஸ் y∂f/∂y ஈக்குவல் டு nf, இதுதான் வந்து ஆய்லரின் தேற்றம். வேர் n இஸ் த டிகிரி, n என்பது அதனுடைய டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதை வந்து நம்ம நிரூபிக்கணும். நம்ம தமிழ எக்ஸ் வேற என்ன இருக்குது, இது வந்து பாங்கா, திஸ் இஸ் பாங்கா. நம்ம தமிழ என்ன இருக்கு, அக்கார்டிங் டு அவர் சம் எக்ஸ் இன்ட்டு டோ யூ, ஏன்னா இங்கே எஃப்க்கு பதிலாக கொஸ்டின் எல்லாம் என்ன இருக்கு, யூ அப்படின்னு இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் எஃப் யூ ஆர் கெட்டிங் யூ. ஸோ டோ எஃப் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஆய்லரின் தேற்றம் டு வெரிஃபை என்னெல்லாம் வெரிஃபை பண்ணணும், எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எஃப் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு என்னுக்கு பதில் என்ன இருக்கு, 3 இருக்கு இல்லையா, 3 யூ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். யூ வாண்ட் டு ப்ரூவ் இட் இல்லை, இதை வந்து நம்ம நிரூபிக்க. இப்போ கன்சிடர் எல்எச்சு என்ன எடுத்துக்கலாம், எல்எச்சு தெரிஞ்சுட்டு இப்போ தான் நம்ம தமிழ்க்கே வரோம். இது வரைக்கும் நம்ம இதை ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அந்த டெஃபினட்டாக அடுத்த கிளாஸ்க்கு நான் என்ன சொல்லிடுறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன என்ன ∂u/∂x, யூ என்ன கொஸ்டின், யூ ஈக்குவல் டு x³ + y³ 3xy² இதுதான் யூ. அப்போ பிஃபோர் தட் யூ ரைட்
பார்ட்டிலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். பார்ட்டிலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறப்ப ஒய் வந்து கான்ஸ்டன்ட், ஒய் இஸ் ட்ரீட்டட் அஸ் கான்ஸ்டன்ட். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்றப்போ எக்ஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் கான்ஸ்டன்ட். இது நம்ம மெனி டைம்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த எக்ஸ் கியூப் என்னாயிரும் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒன் மைனஸ் என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டென் பிளஸ் ஒய் கியூப் என்னாயிரும் ஜீரோ, பிகாஸ் இட் இஸ் எ கான்ஸ்டன்ட், செப்பரேட்டா வந்தா கான்ஸ்டன்ட். ஸோ இது கம்ப்ளீட்டா என்னாயிரும் ஜீரோ பிளஸ் த்ரீ எக்ஸ் என்ன த்ரீ ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். எக்ஸ் அப்படிங்கிறதுல ஒன்னு, பிகாஸ் டி ஆஃப் எக்ஸ் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் ஹியர் யூ ஆர் வெயிட்டிங். இப்போ நம்ம என்ன எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்கும் எக்ஸ் பிரேக்கர் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் தென் த்ரீ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் கியூப் தென் த்ரீ ஒய் கியூப் இல்லையா. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டோ யூ பை டோ ஒய் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டோ யூ பை டோ ஒய் தட் இஸ் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துக, அதாவது பார்ஷியலி வகைப்படுத்துங்க. அப்போ இது ஈக்குவல் டு இப்போ இது என்ன இதுவும் ஜீரோ ஆயிரும், ஒய் கியூப் என்னாகும் த்ரீ ஒய் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ். த்ரீ எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், த்ரீ எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு. அப்போ இந்த இந்த ஒய் ஸ்கொயர் என்ன இருக்கும் டூ ஒய்யா, ஏன்னா ஒய் ஒய் ஸ்கொயர்னுடைய டிஃபரன்சியேஷன் டூ ஒய். அப்போ இந்த இடத்துல டூ ஒய் எழுதிட்டோம். ஸோ ஈக்குவல் டு த்ரீ ஒய் ஸ்கொயர் தென் சிக்ஸ் எக்ஸ் ஒய். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். அப்போ இந்த இடத்துல என்ன வேணும் ஒய் பிராக்கெட் இந்த இடத்துல த்ரீ ஒய் ஸ்கொயர் சிக்ஸ் எக்ஸ் ஒய். ஸோ ஈக்குவல் டு த்ரீ ஒய் கியூப் என்ன எழுதணும் த்ரீ ஒய் கியூப் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஒய் வந்து ஒவ்வொன்றுக்கும் உள்ள கொண்டு போகிறோம். ஸோ த்ரீ ஒய் கியூப் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல த்ரீ ஒய் கியூப் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இல்லையா. இப்போ நம்ம ரெண்டே ஆட் பண்ணணும் எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் த்ரீ யூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இங்கே த்ரீ எக்ஸ் கியூப் ஸோ த்ரீ எக்ஸ் கியூப் பிளஸ் என்ன இருக்குது த்ரீ ஒய் கியூப் ஸோ த்ரீ ஒய் கியூப் பிளஸ் திரும்ப த்ரீ ஒய் கியூப் வருதா த்ரீ ஒய் கியூப் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வரணும். இங்கே நோட்டாக இருக்கா இது கண்டுபிடிக்க மிஸ்டேக். இது இந்த இடத்துல வரப்போ இந்த இடத்துல என்ன வரும் இந்த எக்ஸ் உள்ள போனப்போ த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வரணும் இல்லையா. ஸோ நான் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ ஹியர் யூ ரைட் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இஃப் யூ You get 3x cube, 3y cube. இது இதை ஆட் பண்ண என்ன வரும் 9xy ஸ்கொயர். ஸோ வீடியோ தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ ஈக்குவல் டு த்ரீ காமன் எடுத்தால் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ யூ. ஏன்னா இது யூங்கிற ஃபங்க்ஷன் தானே. அப்போ நமக்கு இந்த இடத்துல வீடியோ தெரியலன்னு சொல்லலாம். ஸோ த்ரீ யூ திஸ் இஸ் கரெக்ட் அண்டே. ஸோ நமக்கு ஈக்குவல் டு ஆறு. ஸோ எல்லா கொண்டு வந்து நம்ம இந்த ஆறு முடிச்சோம். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான்.
தேங்க்யூ.